பாரத மாதா ஜெய். அம்மா அவர்களுக்கு நன்றி சமர்ப்பிக்கின்றேன். இன்னைக்கு நம்ம அதிமுக உடைய நிலைமையை பத்தி நம்ம சொல்ல போறோம். சசிகலா யாரு என்னன்றது யாருக்குமே தெரியாது. அன்னைக்கு ராமரு ராவணனை வைத்து அம்மா பாரத தாய் நாடகம் நடத்துறாங்க. ஆனா அது யாரு மேலேயும் தப்பு இல்லை, உலக வாழ்வதற்காக அன்னைக்கு நடத்துறாங்க. அதே மாதிரியா பஞ்ச பாண்டவர்களை வைத்தியும் பெரிய ஒரு தவறை உருவாக்கி அங்க ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி இந்த உலக வாழ்வுக்காக நடத்துறாங்க. அதே மாதிரிதான் பாரத தாய் இன்னைக்கு சசிகலா அம்மாவையும் எம்ஜிஆரையும் கலைஞரையும் ஜெயலலிதா அம்மாவையும் நடராஜனையும் வைத்து அஞ்சு பேரையும் வைத்து இந்த உலகத்துல பெரிய ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நாடகம் நடத்தினாங்க. அந்த நாடகத்தை பத்தி என்னால விதாரியா சொல்ல முடியாது. ஆனா கொஞ்சம் அம்மா எனக்கு கொஞ்சம் உள்ள சொல்லிட்டு போனதை மக்களுக்கு சொல்லி எப்படியாவது நீ காப்பாற்ற வேண்டிய நிலைமை, உன்னுடைய கடமையை நீ செய்து ஆக வேண்டும், இதுல இருந்து பின் வாங்க கூடாது என்றதை அம்மா எனக்கு சொன்ன, ஜே என்னுடைய தாய் சொன்னதை நான் செய்து ஆகணும், இதுல இருந்து நான் வந்து தப்பவே முடியாது, இதுல நான் செய்துதான் ஆகணும், அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன். ஆனா சசிகலாவை காப்பாற்ற சொல்லி அம்மா எனக்கு கொடுத்த ஒரு வாக்கு உறுதியை நான் நிறைவேற்றியே ஆகணும். அதனால நான் என்ன செய்தனா முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு நான் தகவல் கொடுத்தேன். ஆனா அவங்க என்ன மதிக்கல, ஒன்னு. ரெண்டாவது, ஜெயா டிவியோட ஒரு போராட்டம் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எனக்கு கேஸ் கொடுத்து உட்கார வச்சு பேசி வீடியோ எடுத்து அந்த வீடியோவும் வெளியிடாம என்னை வெளியே காமிக்கல. அவங்க ஏன் காமிக்கலன்னா நான் ஜெயலலிதா என் கூட இருக்கிறாங்கன்னு இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாம போயிடும். ஒரே காரணத்துக்காக என்னை வந்து இதுவரைக்கும் தினகரனுடைய வீட்டுக்கு போய் அவர்கிட்ட சங்கு ஊதி லெட்டர் கொடுத்து எல்லாம் பண்ணியும் என்னால் வெளியே வர முடியல. ஆனா அதனால அவமானப்படுறது யாருன்னு கேட்டீங்கன்னா சசிகலா அம்மாவும் தினகரனும் தான் பெரிய அவமானத்தை சந்திச்சாங்க. உன்ன அவங்களுடைய நிலைமை என்ன ஆக போகுதுன்னு கேட்டீங்கன்னா பெரிய உயிர் சேதங்கள், இந்த உலகத்துக்கு அழிவுகள் நடக்க போகிறது. அவங்களுக்குள்ளேயே உயிர் சேதங்கள் வரப்போகுது, அவங்க குடும்பத்துக்குள்ளே உயிர் சேதங்கள், பயங்கரமான அழிவுகள் எல்லாமே நடந்து சித்திரவதை பண்ண போறாங்க பாரத தாய். இது காலங்காலமா அந்த அம்மாவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வெள்ளக்காரனை அடக்கினாங்க, மன்னனை அடக்கினாங்க, நவாப் அடக்கினாங்க, ஒரு சாதாரண ஒரு மனிதன் உங்களால் அடக்கிறதுக்கு பாரத தாய்க்கு கொஞ்ச நேரம் ஆகாது. ஆனா இது ஆரம்பம், இனிமேல் தான் உங்களுக்கு வந்து அடக்க போறாங்க. இன்னைக்கு சசிகலா சாதாரண ஒரு ஆள் இல்லை. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க இருந்த போது சுபட்சமா 50 ஆண்டா நம்ம பார்த்தோம். ஆனா இன்னைக்கு அவங்க ஒரு எம்பியோ எம்எல்ஏ இல்லாம சசிகலா ஜெயலலிதா அம்மா கூட இருக்க சொல்ல தமிழ்நாடு அவங்களை மீறி எதுவுமே பண்ண முடியல. அதே மாதிரியே எம்பி எம்எல்ஏ எல்லாம் கூட சசிகலா காலில் ஊந்துதான் எல்லாம் முதலமைச்சர் ஆகினாங்க, எல்லாரும் எம்பி ஆனாங்க, எம்ஏ ஆனாங்க. ஆனா அந்த பெண்ணுக்கு துரோகம் செய்துட்டு இன்னைக்கு ஒரு நாடகம் நடத்தி இவங்க பேரு புகழாரம் அடையிறதுனால நமக்கு எல்லா உயிருக்கும் நமக்கு ஆபத்து வந்திருக்கிறது. அதே மாதிரியா அந்த ரெட்டை இலை சின்னம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பெண்ணுடைய சின்னம் தான் அந்த ரெட்டை இலை. அது நடு சட்டில் இருக்கிறது எம்ஜிஆருடைய ஒரு ஆணுடைய உருவம் தான் அந்த கொம்பு ரெட்டை இலை நிற்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த ரெட்டை இலை சின்னம், சாதாரண ஒரு சின்னம் இல்லை. அதே மாதிரியா அந்த ரெட்டை இலை சசிகலா கலைஞர் கூடயும் இருந்தாங்க. அந்த ஒரு இலை வந்து கலைஞர் கூட இருந்தது முதல்ல அப்படின்னு சொல்லலாம். அந்த ரெட்டை இலை வந்து யாருக்கும் கிடையாது, கலைஞரும் அதுக்குள்ள இருந்துதான் அந்த கட்சியை உருவாக்குறாங்க. திமுகவை எம்ஜிஆர் உருவாக்கி எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆக்குறாரு நம்ம கலைஞரை. இதெல்லாம் ஒன்று ஒரே குடும்பமாக தான் நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி பண்றாங்க, ஒரே கொடி தான் ஆட்சி பண்றாங்க, சாதாரண ஒரு விஷயமே இல்லை. அதே மாதிரியே இந்தியாவில் ஓய்வதற்காக இந்திரா காந்தி அம்மாவையும் வெளிநாட்டில இருந்து சோனியா காந்தி கொண்டு வந்து குற்றம் செய்ய வைத்து அங்க ரெண்டு பெண்ணாக உருவாக்கி ரெட்டையாக்கி ராஜீவ்காந்தியை உருவாக்கி அங்க ஒரு போர் நடத்தி அப்படி ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தவங்க நம்ம பாரத தாய், ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அதே மாதிரி லிங்கம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெண், ஒரு பெண்ணுடைய வடிவம் தான் ரெட்டையலை, அந்த லிங்கத்தினுடைய வடிவம். ரெண்டு பெண்ணு சிவபெருமானுடைய தலையில ஒரு பெண்ணு வச்சிருப்பாரு சிவபெருமான், கங்கையே பார்வதியை வச்சிருப்பார் ரெண்டு பெண்ணும். அதே மாதிரி அந்த ரெட்டை இலை சின்னம் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு காமத்தினுடைய ஒரு சின்னம், ஒரு காமத்தான் இந்த உலகத்தையே தாங்கி நிக்கிது, இந்த உலகத்தையே இயங்கிறதுக்கு காமந்தான், அப்படியேப்பட்ட காமன் சின்னம் தான் அந்த இந்த உலகத்தையே உருவாக்கப்பட்ட சின்னம் தான் ரெட்டை இலை சின்னம், சாதாரண ஒரு சின்னம் அல்ல.
அதே மாதிரியா அதிமுக கொடி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தலைமுடி கருப்பா இருக்கும், நம்ம ஒயிட் சொக்கா போட்டிருப்போம், உடம்புல நம்ம ரத்தம் இருக்கும், இது ரெண்டும் மூணும் கலந்துதான் அதிமுக கொடி. ஒரு ஆணுடைய உறுப்புல எடுக்கப்பட்ட ஒரு கொடி தான் அதிமுக கொடி. டிஎம்கே கொடியும் அதே தான், நம்ம உடம்புக்குள்ளேயே அது இருக்கக்கூடிய ஒரு கொடி, ஒரு மனுஷனையே படைச்சது ஒரு கொடி அப்படின்ற ஒரு கொடியை ஆட்சி பண்ணது நம்ம தமிழ்நாட்டுல. ஒரு சாதாரண விஷயமே கிடையாது இந்த கொடின்றது, ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ரெட்டையாளன்றது சாதாரண விஷயம் கிடையாது. சசிகலா யாருன்றதும் யாராலையும் ஓபன் பண்ண முடியாது. பாரத தாய் கூட இருந்திருக்கிறாங்க, அவங்க சாதாரண ஆளா இருக்க முடியாது. அவங்க ஒரு பெரிய இறந்த பிறகு இந்த உலகத்துல என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியா உலக நாடெல்லாம் பெரிய அழிவை சந்திக்கும், பயங்கரமான அழிவை சந்திக்கும். ஏன்னா ஜெயலலிதா இறந்த பிறகு பயங்கரமான அழிவுகள் உருவாச்சு. ஆனா ஒரு தாய் இருக்கிறாங்க, யார் இருக்கிறாங்க கேட்டீங்கன்னா, கலைஞர் கூட எம்ஜிஆர் கூட ஜெயலலிதா கூட இருந்து நடராஜ கூட இருந்தவங்க ஒரே ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கிறாங்க, சசிகலா மட்டும்தான். சுபட்சத்துல அஞ்சு பேர் சுபட்சமா இருந்ததுல ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த ஒரு ஆள் நம்ம தமிழ்நாட்டில் இழந்துட்டோம்னா பயங்கரமான அழிவுகள் நம்ம சந்திக்க போகிறோம். இதுல வந்து மாற்றமே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் வந்து ஒரு பெண்ணு பாரத தாய். இது யாரா இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டா, ஒரு தாய்க்கோ தான் பெற்ற பெண்ணுக்கோ தான் மனைவிக்கோ துரோகம் பண்ணிட்டா ஆண் சீக்கிரமா இறந்து விடுவான். இதுல வந்து நீங்க எங்க வேணாலும் எடுத்துங்க, கலியுகத்துல நீ எங்க வேணாலும் பாருங்க, ஆண்கள் அதிகமாக இறந்துருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆண் தப்பு செய்து சீக்கிரமா இறந்து விடுவான். அப்ப சசிகலாவுக்கு துரோகம் பண்ற எல்லோருமே சசிகலா இறந்த பிறகு அவங்க ஒரு பெரிய சக்தியா இருக்க வாய்ப்பு இருக்கிறது, பயங்கரமான சக்தியாக அவங்க மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால மொத்த உலக தலைவர்களும் நம்ம தமிழ்நாட்டில் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா தமிழ்நாடே அவங்க வாங்குறாங்க, மொத்தமே வாங்குறாங்க, அவங்க கண்ட்ரோல் இருக்கு. அப்படி சாதாரண ஆள்கிட்ட அது மாதிரிலாம் போக முடியாது. ஒரு பெரிய இந்த உலகத்தை படைக்கிறவங்க தான் இந்த உலகத்தை ஆள முடியும். சாதாரண மனுஷனால இந்த உலகத்தை ஆள முடியாது. அதே மாரியா பெரிய கோடீஸ்வரனாக பிறந்து வெளியே வரமாட்டாரு. ஒரு தெய்வசக்தியை படைத்தவங்க எல்லாருமே சாதாரண ஒரு நிலையில தான் வெளியே வந்துதான் இந்த உலகத்தை காப்பாத்துவாங்க. ஒரு பெரிய சக்தி படைச்சவங்க அப்படி வந்ததுதான் பிரதமர். இப்ப நான் கூட இருக்கிறேன்னா ஒரு சாதாரண சக்தி எனக்கு கிடையாது. இந்த உலகத்தையே அழிக்கிற சக்தி எனக்கு இருக்குறதுனால தான் தைரியமா பேசுறேன். நான் போன பிறகு காம என்ற லிங்கம் இந்த ஒரு வீட்டை தாங்கி பிடிக்கும், அதை நான் புடிங்க எடுத்துட்டுனா கீழே போயிடும். கோயில் குளங்கள் எல்லாமே வந்த இடத்துக்கு போயிடும். அந்த சக்தி இருக்கிறதுனாலதான் என்னால தைரியமா பேச முடியுது. இந்த உலகத்தையே நம்ம பூத சக்தி, இந்த உலகத்தையே அழிக்கிற சக்தி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது. அதுவே சசிகலா அம்மா இறந்த பிறகு நம்ம எல்லாரும் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த அம்மாவை நம்ம ஒவ்வொரு இந்தியா தமிழ் மக்களும் இந்தியா பிரதமரும் முதலமைச்சரும் சசிகலா அம்மாவை காப்பாற்றணும். என்னுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரத பிரதமர் செய்த ஒரு சின்ன தவறால இந்த நாடகம் நடத்தப்படுகிறது. ஆனா பாரத பிரதமர் சசிகலாவை காப்பாற்றணும். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அன்னைக்கு அப்பாவை இருக்க சொல்லோ சசிகலா மறைமுகமாக இருந்து நடராஜ இருந்து காப்பாற்றப்படுறது. அதே மாதிரியா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் சசிகலாவை காப்பாற்றுற கடமை அவருக்கு இருக்கிறது. அதனால சசிகலாவை காப்பாற்ற வேண்டும். நம்ம காப்பாத்தி நம்ம இந்தியாவுடைய புகழாரத்தை நிக்க வைக்க வேண்டும். இந்தியாவோட கலாச்சாரத்தை நம்ம நிக்க வைக்க வேண்டும். நம்ம தமிழ்நாட்டில் திரிய மீண்டும் வேர்ல்ட் கார்டு திறந்து சில விஷயங்கள் நடக்க வேண்டும். அப்பதான் நம் நாட்டுக்கு வந்து சுபட்சம் கிடைக்கும் என்பதை தெரிவிக்கிறேன். பாரத மாதாவுக்கும் எனக்கு இந்த அளவுக்கு எனக்கும் கொடுத்த என் குத்தம்பாக்கம் காளிக்கும் பாரத மாதாவுக்கும் ஜெய்.